ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ் ஃபோர் குடும்பம் இன் கனடாக்கு நல்வரவு. நாங்கள் இங்கே எல்லோரும் நலமாக இருக்கோம், அது போல் நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதாவது இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் விஸ்லர்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸ்கீயிங் அப்புறம் ஸ்னோ டியூபிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இந்த வருஷம் நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்காக போனோம். ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்பொழுது நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு, பட் ஒரு வாரத்துக்கு கோல்டு வெச்சி செஞ்சிடுச்சு. ஸோ அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக ப்ரிகாஷனரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் டியூனா சாண்ட்விச்லாம் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்களை காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ரெண்டு ஃபேமிலிஸ் போனோம். ஸோ வந்து கார் பூல் பண்ணி தான் நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் ஒரே காரில் போனோம். ஸோ வெதர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சுது, பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஓகேவாயிடுச்சு. இப்போ இந்த மலைங்கெல்லாம் பார்க்குறீங்கள, ரெண்டு சைடு பெரிய பெரிய மலைங்க, அதை குடஞ்சி தான் நடுவில் வந்துட்டு ரோட் போட்டிருக்காங்க. அப்புறம் நடுவில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் வந்து அழகாக தண்ணி நீர் வீழ்ச்சி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம் விஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி ஸ்னோ இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தான் இருக்குது கீழே, பட் மேலே போக போக மவுண்டன் மலைலாம் வந்துட்டு நிறைய ஸ்னோ இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இறங்கி அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்தோம்ப்பா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடம் பார்க்குறீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம போனோம். அந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற ஏரியா இது. ஸோ நாங்கள் அப்படியே அந்த ஸ்னோவெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்லர் கிட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ராப்பராக கிட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் ஸ்கீயிங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கொண்டோலா அதாவது கேபிள் கார், இது மூலமாக வந்துட்டு கூட்டிகிட்டு உங்களை மேலே மலைக்கு மேலே விட்டுருவாங்க. ஸோ அதர் சைட் ஆஃப் த மவுண்டனை தான் வந்துட்டு அந்த ஸ்கீயிங் எல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளும் அங்கே தான் போக போகிறோம் ஸ்னோ டியூபிங்க்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல, நாங்களும் கொண்டோலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். அண்ட் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த சூட்டெல்லாம் போட்டால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எங்கேருந்து ட்ரைனிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்னோ டியூபிங்க்கு அதர் சைட் ஆஃப் தி மவுண்டன் நாங்கள் வந்துட்டோம். பார்த்துட்டா வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து 2 hours அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா கொடுமையாக போச்சுன்னு சொல்லிட்டு, சரி பசிக்குது சாப்பிடவாது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்லையா. ஆனால் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நான் தான் சொன்னேன் லெமன் ரைஸ் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வெதருக்கும் லெமன் ரைஸுக்கும் நல்லா என் த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இது டோட்டலி என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இப்படின்னு போயிட்டு கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு இந்த மரத்து கீழே அந்த மரத்து மேலே வச்சு இந்த இயற்கையான சூழலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. ஸோ அந்த பெஞ்ச்லேயே போய் உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய பிளேட். சாப்பிடும் போது நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் அப்படியே வந்துட்டு விளையாட காமிச்சிட்டு இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு போகணும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். மழை பெஞ்சதுனால ஒரே தண்ணியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து என்டர் ஆக போகிறோம். இதுதான் அந்த பிளேஸு, ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஏரியா. இப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பின்னாடி இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடம் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கீயிங்கு, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ டியூபிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வாங்கின உடனே இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க டியூப் அவங்கவுங்க அப்படியே எடுத்துக்கிட்டு போகணும். பாருங்கள் பசங்கள்லாம் நல்லா அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. என் பையன்தான் ரொம்ப எந்துவாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், முதலாலாம் போயிட்டான் அவன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்கலேட்டர். ஸோ இந்த எஸ்கலேட்டரில் தான் நம்ம நம்மளோட டியூபை வச்சுட்டு நம்ம மேலே போகணும். இப்போ மேலே வந்துட்டோம். ஸோ முதலாளாக என்னோட பையன் போயிட்டான், அவன் போய் உட்காந்துட்டு இருந்தான். இப்போ என்னென்னா வாக்கி டாக்கியில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ ஒருத்தவங்க வந்து கீழே போய் ஃபுல்லாக ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு பர்சனை வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததும் நம்மளை கீழே புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்பின்னு இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனு. நம்ம வந்து ஸ்பின் வேணும்னா ஸ்பின் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட் வேணும்னா ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கலாம். இப்போ என் பையன் ஸ்ட்ரெயிட்டில் போகிறான். இந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அப்படியே பண்ணியில் மூடி இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் செகண்ட் ரவுண்டு வரோம், சேம் அதே எஸ்கலேட்டரில் ஏறி வரோம். இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கீயிங்லாம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் நல்லா வெல் ட்ரெயின்டு பீப்புள், அப்படி இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ என் ஹஸ்பண்ட் போகிறாரு.
அதுக்கப்புறமா என் பொண்ணு போனால். ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து சூஸ் பண்ணியிருந்தா, அதனால் அவளை ஸ்பின் பண்ணி விடுறாங்க. அடுத்து நம்ம டேர்னு. நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்பின் போயிட்டேன். ஸோ இந்த தடவை வீடியோ எடுக்கணுனுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இன்னொரு ஸ்பாட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்யூனிட்டி. இங்கே பாருங்கள், நிறைய வீடு இருக்குது. இந்த கம்யூனிட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஒரு சூப்பரான ஒரு லேக் ஸ்பாட்டில் தான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டியே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அதனால் இப்போ நாங்கள் இறங்கி போயிட்டுருந்தோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ரசனைக்காரங்க பாருங்களேன். இந்த லேக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகான வியூ. அதாவது இந்த வெதரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது குளிராக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதருக்கும் அந்த குளிருக்கும் மழைக்கும் இந்த டார்க்னஸில் இந்த இடத்த பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் இன்னும் டார்க்காக இருந்துச்சு, பட் வீடியோவில் கொஞ்சம் லைட் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லா லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லேக்கோட இன்னொரு சைடு. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நடுவில் பாருங்கள், ஐலாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்தா கார் இருள், அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க வீட்டில். ரொம்ப அழகான வியூ. ஸோ நாங்களும் அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.